ஹோட்டல்லாம் உங்களுக்கு ரொம்ப சமம்லாம் இல்லை? எங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் சிரமம் கிடையாது. நாங்கள் இருக்கிறத பொறுத்தான் பாதிப்பு எங்களுக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஒரு மழையா காத்தா வெயிலா நாங்கள் எங்கேயும் போய் அண்ட முடியாது. இத்தனை வருஷ காலமாக இந்த 35 வருஷ காலமாக ரோட்டில் கிடக்குறோம்னாக்கா எங்களை பார்க்கவோ போக வரவோ எதுவுமே இல்லை. இங்கே வந்து ஸ்டாண்டு போட்டோம்னாக்கா சரின்னு சொல்லிட்டு 5 ரூபாய்க்கு ஒரு ஆளை ஏற்றுன்னு போனால், பெரிய மார்க்கெட் ஏற்றுன்னு போனால் 5 ரூபாய்க்கு கூப்பிடுறாங்க மெடிசின் போகிறதுக்கு. மனுஷன் இருப்பானா இது சொல்லுங்கள். ஒரு நாளெல்லாம் வந்து ரத்த வேர்வை விட்டு ரத்தமா வேர்வையான்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துன்னு இருக்கிறோம். அது போல வந்து மாடு சொல்லுவாங்க தெரியுங்களா, செக்கு இருக்குது. அது போல வந்து அவங்களை ஈத்துன்னு போகிறது அங்கே போன உடனே எவ்வளோ கொடுக்கலாம்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுறாங்க. Driving 3 to 4 kilometers for a mere 5 rupees takes a severe toll on a rickshaw man. It is only by the end of 4 trips the rickshaw men can actually make enough money to pay the rickshaw's daily rent. And only after that can they think about their first meal of the day. இத்தனை வருஷமா இருக்கிற இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்து 68 வயசு ஆகுது. இனி வரை எனக்கு ஜான் இடம் கிடையாது. 5 டோக்கன் இருக்குது, 5 டோக்கன் செல்லல. லஞ்சம் கேட்குறாங்க, லஞ்சம் கொடுக்க என்னால் முடியாது. ஏன் உழைக்கிற இல்லை, படிச்சே இல்லை, உழைக்கிற இல்லை, அந்த சம்பாரில் சாப்பிடு. ஏன் அடுத்தவங்க வீட்டுக்காக சாப்பிட்றேன், அதான் என்னுடைய கேள்வி. நீ தனி ராஜ்யம் நாங்கள், வேறு ஒரு உலகம் படைக்கணுன்ற ஆசையில் நாங்கள் வண்டி ஓட்டணுங்க. இன்றைக்கி வந்தவங்கெல்லாம் எங்களை ஏய்க்கிறாங்க, அதை பற்றி நான் கவலைப்படலை. இந்த மண்ணுக்கு சொந்தமானன்னு தான் நான் ஆசைப்பட்றேன். இந்த மண்ணிலே சாவணும், இதுக்குன்னு லட்சியம் எடுக்கிறேன். ஆனால் என்ன மாதிரி வண்டிக்காரங்க என் கூட உழைக்கணும், ஒத்து வச்சாங்கன்னா கண்டிப்பாக நான் நினச்சே நடத்தே காட்டேன்.